மிஸ்கால் குடும்பம் அப்படின்னு ஒரு நம்பர் போட்டிருக்கீங்க. ஒரு பொறுப்பான நாகரிகம்னா இப்படி இருக்கணும் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க தப்பா இருந்தா. இல்ல நான் வர அதுக்கு மோடி சொன்னாருங்க. நீங்க இது ரொம்ப இதா சொல்றீங்க. யாரும் உங்களுக்கு கைத்தட்டினா கரோனா போயிடும்னு யாரும் சொல்லலை. நீங்க எங்கேருந்து கற்பனை பண்ணீங்களோ தெரியல எனக்கு. கரோனா போயிடும்னு யாரும் சொல்லலை. மக்களை ஒத்துமையாக ஏதோ ஒன்று செய்யணும். என்னத்துக்குன்னா மக்களுக்கு அந்த அறிவு வரலன்னா இது கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போது பெரிய பெரிய நாட்டில் அமெரிக்கால இருக்கிறாங்க. என்ன சொன்னாலும் கேட்கல, அவர் கையை தட்டலை, விளக்கு வைக்கலை, தட்டை அடிக்கலை, ஒன்றும் பண்ணலை. எல்லாம் போயிடுச்சு. எவ்வளோ 500,000 பீப்புள். நாம் இவ்வளோ ஜனத்தொகைன்றது ஆகலை. என்னத்துக்குன்னா தட்டினதுனாலே கரோனா போல நமக்கு ஒரு பொறுப்பு, பொறுப்பாக நடந்துக்கணுன்ற உணர்வு வந்துடுச்சு. நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது. யாரும் உங்களுக்கு எப்பவுமே சொல்லலை கை தட்டினா கரோனா போயிடும்னு யாருனாலும் சொன்னாங்களா? இதே கேள்வி என்ன கேட்குறாங்க. மிஸ்ட் கால் கொடுத்துட்டேன், காவேரி மேலே வந்துருச்சா? இப்படி கேள்வி கேட்டால் மூளையே இல்லைன்னு தானே ஆயிடுச்சு. என்ன இது, மிஸ்ட் கால் கொடுத்தா காவேரி மேலே வந்துடும் நம்ம சொன்னோமா? முதல்ல மக்களுக்குள்ளே ஒரு அவேர்னஸ் வேணும் தானே. எதனால ஒரு செய்யணும்னா பெரிய அளவுக்கு செய்யல. இப்போது மிஸ் கால் கொடுத்தா கோயில் ஃப்ரீ ஆகிடுமா? அப்படி இல்லை. இப்போது எலெக்ஷன் வரப்போகுது. நாகரிகர் சொல்லணும் தானே நமக்கு என்ன வேணும்னு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு. அதுக்காக சொல்கிறேன். நான் சொல்கிறது இப்போது 7 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு 4.25 கோடிக்கு ஓட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. 4.5 கோடி 4.25 கோடிக்கு ஓட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு 2-3 கோடி மக்கள் மிஸ்ட் கால் கொடுத்தாங்கன்னா கவனிப்பாங்களா இல்லையா? எல்லா கட்சியும் கவனிக்கணும் தானே. அதுக்கு மிஸ்ட் கால் கொடுங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். கடைசி தலைமுறை நாம தான் இருப்போம். இன்னும் 50 வருடங்களில் இந்த கோவில்கள் எதுவுமே இருக்காது. அதிர்ச்சியா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத்தனை வருடங்களில் புதுசா வேற ஏதாவது கோயில்கள் உருவாகி பார்த்துருக்கீங்களா? அரசாங்கம் நம் இந்து கோவில்களை மட்டும் அதன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. ஒரு அரசாங்கம் நம்மோட கோவில்களை எடுத்து நடத்துறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்குற ஒரு அப்பாவி இந்துக்கு தெரியல இது நமக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமை மறுப்புன்னு.